ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த மன்னருக்கு அந்த நாடை பற்றியும் அந்த நாட்டில் இருக்கிற மக்களை பற்றியும் எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வந்துடக்கூடாது, அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். இதனால் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க நாட்டிலிருந்து ரொம்ப திறமையான அந்த போர் வீரர்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே உளவாளிகளாக பக்கத்து நாட்டுக்கு அனுப்பி விடுவார். அவருடைய நாட்டு பக்கம் நிறைய பேரரசுகளாக இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா, அவங்க நாடு எப்போ வேணாலுமே இவங்களை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதன் காரணமாக தான் இவர் எல்லா உளவாளிகளையுமே பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பி விட்டுருவார். அந்த உளவாளிகள் அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து இந்த நாட்டுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான். அப்படி போகிற உளவாளிகள் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ திடீர்னு அங்கே ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்படுது, இல்லை வேறு ஏதாவது இவங்க நாட்டுக்கு எதிராக ஏதாவது செயல் திட்டம் நடக்குது அப்படின்னா, உடனே அந்த தகவலை இந்த நாட்டுக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுபோல் தான் ஒரு கைத்தேர்ந்த ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு போர் வீரனை உளவாளியாக பக்கத்து நாட்டுக்கு இவர் அனுப்பி விடுறாரு. அந்த போர் வீரனுமே பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் மாதிரி அங்கே வாழ தொடங்கிட்டான். அங்கே இருக்கிற எல்லாருக்கூடமே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த போர் வீரன்கிட்ட ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு. அந்த குதிரை பார்த்திங்கன்னா அவ்வளோ திறமையான ஒரு குதிரை. இந்த போர் வீரனுக்கு எப்போவுமே விசுவாசமாக இருக்கும். இந்த போர் வீரனை தவிர்த்து வேறு யாருமே அந்த குதிரையை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த குதிரையாக இருந்துச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. அந்த உளவாளியுமே அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் தேடிக்கிட்டே இருக்கார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் குதிரையோட முன்காலில் இருக்கிற அந்த லாடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாடம் அப்படின்னா குதிரையோட கால்களில் அடியில் இரும்பு தகடை மாதிரி ஒன்று வச்சு ஆணிகளை வச்சு அடிப்பாங்க. இதனால் குதிரைகள் வந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணால் கூட அந்த குதிரையினோட அந்த கால்கள் தேயாமல் இருக்கும். அந்த லாடத்திலிருந்து ஒரு சின்ன ஆணி கலண்டு விழுந்துருச்சு. இதை வந்து அந்த போர் வீரன் பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த குதிரையோட காலை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா மற்ற லாடம்லாம் சரியாக இருக்குது, ஒரு காலில் மட்டும் ஒரு ஆணி காணாமல் போயிடுச்சு. சரி, ஒரே ஒரு சின்ன ஆணி தானே காணாமல் போயிருக்கு, அதுக்கு பதிலாக ஆல்ரெடி அங்கே 5-6 ஆணிகள் இருக்குது, அதனால் இந்த ஒரு சின்ன ஆணி காணாமல் போகிறதுனால ஒரு பிரச்சனையும் வந்துடாது, நாளைக்கு தான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாரு. இப்போ அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த குதிரையோட காலை பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஒரு ஆணி மிஸ் ஆகிறது தெரியுது. ஆனாலுமே இந்த ஒரு சின்ன ஆணி தானே, இது என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற போது, நாளைக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையுமே அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். இதனால் என்னாச்சுன்னா, நாளடைவில் அவர் அந்த ஆணி காணாமல் போனதவே மறந்துட்டார். எப்பவும் போல் அவர் குதிரையில் ஏறி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த குதிரையோட லாடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆரம்பிச்சிருச்சு. இது தெரியாமல் இவர் தினமும் அந்த குதிரையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் என்னாச்சுன்னா, திடீர்னு அந்த நாட்டில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அந்த நாட்டில் இருக்கிற மன்னர் அவருடைய படைகள் எல்லாத்தையுமே திரட்டி இந்த உளவாளி இருக்கார் பார்த்திங்கன்னா, இவருடைய நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக தயாராகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு சில நாட்கள்லேயே போர் தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தகவலுமே இவருக்கு வருது. இதை கேட்ட உடனே ரொம்ப வேகமாக வந்து அவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு இவருடைய நாட்டுக்கு வேக வேகமாக போய்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த செய்தியை கொண்டு போயிட்டு மன்னர்கிட்ட சொல்லிடணும், ஏன்னா இன்னும் 2-3 நாட்களில் போர் தொடுக்க வரப்போகிறாங்க. இப்போது இவருடைய நாட்டில் எதுவுமே ஆயத்தமாக இருக்காது, போய் சொல்லி தான் எல்லோரையும் தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிவேகமாக இவர் குதிரையில் போய்கிட்டே இருக்கார். இவர் போகிற வழி பார்த்திங்கன்னா அவ்வளோ கரடுமுரடாக இருக்குது, மலைப்பாதைகள், பெரிய பெரிய பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரடுமுரடான பாதைகள் வழியாக இவர் பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குதிரையோட முன்னங்காலில் இருந்த அந்த லாடம் கலண்டு விழுந்துருது. அது கலண்டு விழுந்த உடனே குதிரையினால் அதோட காலை கீழே வைக்க முடியல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது. அந்த குதிரை விழுந்த அதே வேகத்தில் இந்த உளவாளியுமே அந்த குதிரையிலேருந்து கீழே விழுகிறாரு. அவர் விழுந்தவர் நேராக போயிட்டு ஒரு பாறையில் அவருடைய தலையை மோதி கீழே விழுறாரு. விழுந்த உடனே அங்கேயே அவருடைய உயிரையுமே இழந்துடுறாரு. இதனால் என்னாச்சுன்னா, இவர் கொண்டு போகணும்னு நினச்ச அந்த செய்தி அந்த நாட்டுக்கு போய் சேரலை. இது தெரியாமல் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு 2 நாட்கள் கழித்து ரொம்ப பெரிய ஒரு படை அந்த நாட்டை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்கலை. இந்த எதிர்பாராத தாக்குதலை அவங்களால சமாளிக்கவே முடியலை. மொத்த நாட்டையுமே அவங்க சூறையாடிடுறாங்க.
இவங்க நாட்டையுமே கைப்பற்றி அங்கே இருக்கிற பல பேரை கொன்று குவிச்சிடுறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது, அந்த குதிரையோட காலில் இருந்த அந்த ஒரே ஒரு ஆணி, அந்த ஆணியை மட்டும் இவர் சரியாக பொருத்தியிருந்தார்னா இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அந்த உளவாளி செஞ்ச அந்த சின்ன தவறு, அது தவறுன்னு சொல்ல முடியாது, அவர் செய்ய வேண்டிய அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது தான். அப்படி தள்ளி போடாமல் அவர் மட்டும் அந்த ஆணியை அன்றைக்கி அடிச்சிருந்தார்னா அந்த உளவாளி சரியான நேரத்தில் அந்த தகவலை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு சேர்த்துருப்பார். இந்த நாட்டில் இருக்கிற அந்த மன்னருமே அவருடைய படைகளை தயார் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக அந்த தாக்குதலை எதிர்கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டு மக்களுக்குமே போய் சேருது. இந்த மாதிரி ஒரு உளவாளி இருந்தார், அவர் செஞ்ச ஒரு சின்ன கவனக்குறைவினால் ஒரு நாடே இப்போ வந்து அடிமையாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே போய் சேருது. அதிலிருந்து எல்லா மக்களுமே இந்த மாதிரி வேலையை தள்ளி போடுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நல்லபடியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் செய்கிற அந்த சின்ன சின்ன தவறுகள், அது தவறுகள்னு சொல்ல முடியாது, நம்ம செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது. இப்போ இன்றைக்கி நம்ம செய்யணும் அப்படின்னா சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த வேலை பளு ரொம்ப அதிகமாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த வேலையை சரிவர செய்ய முடியாது, செஞ்சாலே அதுலேருந்து வர அவுட்கம் ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்லணும். இப்போ ஏதாவது ஒரு மாணவன் அவர் படிக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டியதை அவர் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார்னா நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கடைசியாக அந்த பரீட்சை நெருங்குற டைமில் எல்லா பாடங்களையுமே ஒரே சமயத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில மாணவர்கள் அதை படிச்சிருவாங்க, ஆனால் பல மாணவர்கள் அந்த மாதிரி படிக்க முடியாமல் பரீட்சையில் ஃபெயில் ஆகிறதும் உண்டு. இந்த மாதிரி உதாரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலுமே நிறைய நடந்திருக்கும். நீங்கள் செய்யணும்னு நினச்ச ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், அந்த சின்ன வேலையை நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி தள்ளி போட்டதுனால அதனுடைய விளைவுகள் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும், அது உங்களை ரொம்ப பாதிக்கிறதா கூட இருந்திருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலையை அந்த செய்யக்கூடிய அந்த டைமில் உடனே செஞ்சுருங்க. அதை விட்டுட்டு அடுத்த நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலையை கடைசி வரையும் செய்ய முடியாது. அந்த சின்ன வேலையை செய்யாததுனால அதுக்கப்புறமா அதன் மூலமாக வர அந்த விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு சில டைம் அது தாங்க முடியாத அளவுக்கு மன வேதனையை கூட கொடுத்துரும். இந்த கதையில் வர்றது போல தாங்க அந்த உளவாளி மட்டும் அந்த ஒரு ஆணியை சரியாக அடிச்சிருந்தார்னா அவருடைய உயிரும் போயிருக்காது, அவருடைய நாடுமே காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையிலுமே இந்த வேலையை தள்ளி போடுறது அந்த விஷயத்தை இப்போவே விட்டுருங்க. எந்த வேலை செய்கிறது இருந்தாலுமே உடனே செஞ்சு முடிச்சுருங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.